எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. இந்த பாடலை நாம் சேர்ந்து ஆண்டவரை மேம்படுத்தி நாம் பாடுவோம். சண்டே கிளாஸுக்கு போகிறவர் சண்டே கிளாஸுக்கு போகும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமே. Oh, baby.
காரியங்களை செய்பவனே, கிருபையின் ஐஸ்வர்ய சம்மானரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே, கிருபையின் ஐஸ்வர்ய சம்மானரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே. ஆமென். ராஜா இயேசு, ராஜா ஏ ராஜா, நித்திய நரகத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்த நாமம் இயேசுவின் லாபம். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து சுக பல ஆரோக்கியத்தை தந்து எங்களை இது வரைக்கும் நடத்தி எங்களை தூக்கி சுமந்த நாமம் இயேசுவின் லாபம். உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை வியாழ்த்துகிறோம். உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரைக்கும் நடத்தினீங்களே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. எங்க உடன் இருந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே ரட்சித்தீங்களே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. அன்றைக்கு சோதோம் கொமோரா மேலே பரிசுத்த ஆவியானவரே, சோதோம் கொமோரா மேலே நீங்க உங்களுடைய கோபத்தை இறக்குனீங்க. ஆனா ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில உங்களுடைய இரக்கத்தையும் உங்களுடைய கிருபையும் எங்களுக்காக தந்தீங்களே. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத எங்களை உயர்த்தி அங்கே ஆசீர்வதித்து ஹல்லேலூயா இது வரைக்கும் தூக்கி கொண்டு வந்தீங்களே, நன்றி இயேசுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களோடு இருந்து எத்தனையோ அதிசயங்களை காண பண்ணினீங்களே. ரபா ரபா ஷியா ரபா ரபா. அங்கே நிற்பது நிர்மூலமாகாது, இருப்பது உங்களுடைய கிருபை, அது உங்களுடைய அற்புதம், அது உங்களுடைய அதிசயம். ஹல்லேலூயா. ரியாபா ரபா ஷபா ரபா ரபா. ரக்கத ரபா லபா ஷபா ரபா ரபா. உமை ஆராதிக்கிறோம், உமை வியாழ்த்துகிறோம், உமை துதிக்கிறோம், உமை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே பலன் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே நான் கைகளை வியாழ்த்தி சொல்லவா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே மக்காராதனை ஆண்டவரே கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி போற்றுகிறார்கள் ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மனுஷர்களாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய ஆராதனை நீங்க இறங்கி வருகிறீங்க ஆண்டவரே. இங்க இறங்கி வந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இங்க சர்வ வல்லமையில தேவன் ஆண்டவரே உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. இயேசுவே நம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஆண்டவரே உம்மை காராதனைகளை நாங்கள் ஏறி இருக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு ஆண்டவரே நான் ஓயாமல் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் ஒவ்வொன்றா ஏந்தி நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் ஆண்டவரே வாழ்க, நீர் அரசாளுவீராக, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். லவ்லி ஹல்லேலூயா 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 கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம். லவ்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் காத்த தேவன் தொடர்ந்து நம்மை காத்து நடத்த வல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 3-5 வசனங்கள் படிங்க. யூதாசை பற்றி சொல்லியிருக்கு. யூதாசை 3.5 ஆண்டவரோட கூட இருந்தார். ஆண்டவரோட கூட இருந்து ஆண்டவர் போதனைகள் எல்லாம் கேட்டார், ஆண்டவரோடு நடந்தார், எல்லாத்தையும் பார்த்தார். அதெல்லாம் உண்மையான அவருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சைட் ட்ராக் எடுத்தார், ஒரு சைட் ட்ராக், வழி விலகி போகிறதா தான். ஆண்டவரோடு நடக்கிற அவர் ஒரு வழி விலகி போனார். ஏன்னா அட்ராக்ஷன், என்ன அட்ராக்ஷன், என்ன அட்ராக்ஷன், பணம். யூதாஸ்க்கு அட்ராக்ஷன் பணம். ஆகவே பணம் அட்ராக்ஷன் வந்த உடனே கொஞ்சம் வழி விலகி போனார். அப்புறம் ஆண்டவர் இயேசுவே காட்டி கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க என்ன சொன்னாங்க, 30 வெள்ளிக்காசு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே 30 வெள்ளிக்காசு தரேன்னு சொல்லி அவங்க ஒப்புக்கொண்டாங்க.
ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரை காட்டி கொடுத்தாரு. எப்படி காட்டி கொடுத்தாரு? எப்படி காட்டி கொடுத்தாரு? முத்தம் கொடுத்தாரு. அப்படி முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுத்தார். ஆகவே அவர் ஒரு தப்பு கணக்கு போட்டார். நான் இப்போ காட்டி இது 20 முன்னாடி அப்படி தான் நான் நினைக்கிறேன். இயேசுவோடு இருந்திருக்கிறாரு. ஆகவே 2-3 சந்தர்ப்பங்களில் இயேசுவை பிடிக்கும்போது இயேசு மறைந்து போனதை பார்த்துருக்கிறார். ஆகவே இவர் என்ன நினச்சார்? நான் பிடிச்சி கொடுத்துருவேன், அவர் மறைஞ்சு போயிடுவார், எனக்கும் காசு கிடைக்கும், அவரும் தப்பிச்சிக்குவார் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய சமயத்தில் நம்மளும் நிறைய தப்பு கணக்கு போடுறோம். ஆமென். அப்படி அல்ல. ஆண்டவருடைய ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறார். ஆமென். ஆகவே இப்போது ஆண்டவர் மாட்டிட்டாரு, ஆண்டவர் பிடிச்சிட்டாங்க, ஆண்டவர் துன்பப்படுத்துறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இந்த யூதாஸ்க்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இப்படி ஆகும்னு அவர் உள்ளத்தில் நினைக்கல. பண ஆசை அவருக்கு இருந்தது. அதில் போனார். ஆனால் அங்கே போய் இயேசுவை பிடித்து அவரை சிலுவையில் அறைகிறார்கள் என்பதை கேட்ட மாத்திரத்தில், கண்ட மாத்திரத்தில் ரொம்ப வேதனையாள். அப்போ போய் சொல்கிறார் அந்த பிரதான ஆச்சாரியர் அந்த மற்றவங்க கிட்டே போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 4 வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். என்ன சொல்றாரு? குற்றமில்லாத ரத்தம், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அவருக்கு நல்லா தெரியும் இயேசு பாவம் இல்லாதவர், இயேசு பரிசுத்தர். ஆமென். ஆகவே எல்லாம் தெரியும். ஆனாலும் ஒரு பண ஆசையினால இப்படி செய்தார். ஆகவே இப்பொழுது அவரை மரணத்துக்கு அவரை சிலுவையில் அறைய கொண்டு போகிறதை பார்த்த உடனே குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து குற்றமில்லாதவர். அவருடைய ரத்தம் குற்றமில்லாத ரத்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமில்லாத ரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று இங்கே இந்த யூதாஸ் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமில்லாத ரத்தம். இன்னும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். எபிரேயரின் புஸ்தகம் 12:24 வசனத்தை படியுங்கள். எபிரேயர் 12:24. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேலுடைய ரத்தமும் பேசுச்சு. ஆபேல் யாரு? காயின் ஆபேல். 2 சகோதரர்கள், காயின் அண்ணன், ஆபேல் தம்பி. ஆகவே ஆபேல் காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினார்கள். ஆபேலுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் காயின்? ஏன் என் காணிக்கை அங்கீகரிக்கல? என்ன என்கிட்ட குறை? என்ன என் காணிக்கையில் குறை அப்படின்னு பார்த்துருக்கணும். கர்த்தர் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கணும். ஆமென். நம்ம காணிக்கையை கர்த்தர் பார்க்குறார். காணிக்கை பெட்டியில் காத்து போடுறதை கர்த்தர் பார்த்தாரா? பார்த்தார். நீங்கள் காணிக்கை பெட்டியில் போடுறதை கர்த்தர் பார்க்குறார். உங்கள் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த காயின் ஏன் என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஏன் அவனை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு அவன் காணிக்கையை மாத்திரம் அங்கீகரித்தார் அப்படின்னு அவனுக்குள்ள என்ன வந்தது? போறாமல் வந்தது. இது நேச்சுரல். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அடுத்த மனிதனுக்கு பொறாமை வருகிறது.
ஆமென். குடும்பத்திலையும் அப்படிதான், நம்ம வீட்டுக்கு பக்கத்திலையும் அப்படிதான். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மனிதனுக்கு பொறாமை வருகிறது. ஏன் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் சிந்திக்கிறது இல்லை? ஏன் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கலன்னு சிந்திக்கிறது இல்லை? அவன் மாத்திரம் நல்லா வரானே, பொறாமை வருது. அப்போ என்ன பண்ணணும்? அவனை பிடிச்சி இழுக்கணும், அவனை பிடிச்சி இழுக்கணும். இப்போ மனுஷங்க பரவாயில்ல, இப்போ அன்னைக்கு அப்படி இல்லை. அவனை பிடிச்சி கொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டான் காயின், என்ன பண்ணிட்டான் ஆம்பையில், என்ன பண்ணிட்டான் கொண்டு போட்டான் ஆம்பையில் கொண்டு போட்டான். ஆம்பையிலுடைய ரத்தம் பேசுது. என்ன பேசியிருக்கோம்? ஆண்டவரே நீதி செய்ய மாட்டீரா? ஆண்டவரே என் சகோதரன் என்னை என்ன பண்ணான்? கொன்று போட்டு விட்டான். நீதி செய்ய மாட்டீரா? விசாரிக்க மாட்டீரா? பழி வாங்க மாட்டீரா? அவனுடைய ரத்தம் பேசிக்கிட்டே இருக்கு. ஆபேலுடைய ரத்தம் பேசிக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே நான் நல்லா தானே இருந்தேன், நான் எந்த தீங்கும் செய்யவில்லையே, என் சகோதரனை கொண்டுட்டானே, விசாரிக்க மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா? இப்படி தான் ஆபேலுடைய ரத்தம் பேசு. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது என்ன நன்மை? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, மேன்மையானது. ஹல்லேலூயா. மன்னியும் என்று கர்த்தர் அந்த சமயத்திலையும் நமக்கு மன்னிப்பையே வாங்கி கொடுத்தார். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. நம்மை மன்னிக்கிற ரத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து எபேசியர் 2:13 படிங்க. எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தூரமாயிருந்த நம்மளை சமீபமா கொண்டு வந்து, கடவுளுக்கு தூரமா இருந்த, தேவனுக்கு தூரமா இருந்த நம்மளை தேவனுக்கு சமீபமா கொண்டு வந்துச்சு. ஆமென். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனிதன் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருந்தான். மனிதன் தேவனோடு கூட ஐக்கியமாய் நன்றாக வாழ்ந்து நடந்து கொண்டிருந்தான். ஆனால் பாவம் செய்த பொழுது தேவ மகிமை அற்றவனானான். மனிதன் கீழே இறங்கிட்டான். திரும்பி அந்த ஸ்டாண்டர்டுக்கு வர்றதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணான். கோபுரத்தெல்லாம் கட்டி பார்த்தான். பாபேல் கோபுரத்தை கட்டி பார்த்தான். எப்படியாவது மேலே அவனுக்கு தெரியுது, நம்ம தேவனோடு இருந்த நிலைமையிலேருந்து கீழே இறங்கிட்டோம், எப்படியாவது தேவனை ரீச் பண்ணணும். தேவனை ரீச் பண்ணுறதுக்கு எப்படி? ஒரு கோபுரத்தை கட்டி போயிடலாமா? வேறு ஏதாவது பண்ணி போயிடலாமா? எதையாவது பண்ணி போ? முடியவே இல்லை மனுஷனால். இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. மனிதனை மீட்பதற்காகவே வந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்வாரியின் அண்டையில் அந்த மனுஷன் வரும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே மன்னிப்பை பெற்று அவனும் இந்த ஏணி வழியாக என்ன பண்ண முடியும்? திரும்பவுமாக தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியும். தூரத்தில் இருந்து நம்மை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என்ன பண்ணாரு? சமீபமாக கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தேவன் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஆகவே நம்முடைய பாவத்தை மன்னித்தார் இயேசு. அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தார். இப்பொழுது தூரம் இருந்த நம்மை சமீபமாய் கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தூரமாய் இருந்த நம்மை அவருக்கு சமீபமாய் கொண்டு வந்தது.
ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று யோவான் 1:7 படிங்கள். 1 யோவான் 1:7 படிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. கர்த்தராகிய அவருடைய குமாரன் இயேசு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம். பழைய ஏற்பாட்டில் தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாது செய்த பாவம். தெரியாது செய்த பாவத்துக்கு சில பலிகளை என்ன பண்ண முடியும், செலுத்தி மன்னிப்பை பெற முடியும். ஆனால் தெரிஞ்சு செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. என்ன புதிய ஏற்பாட்டில். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகல பாவங்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீ சொல்றீங்களா என் கூட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சொல்லுங்க, என் கூடவே சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், நான் சொல்றேன் பிறகு சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது. இன்னொரு முறை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது. என்ன ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கீங்களே, எவ்வளவு பெரிய காரியம் அது. பாவம் மன்னிக்கப்பட்டதுதான் பெரிய காரியம். ஹாலேலூயா. ஆண்டவர் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் மன்னிக்கிறார். நீ அவர்கிட்ட வந்தா போதும். ஆமென். ஆமாம். 1 யோவான் 1:9 இப்படி சொல்லுது. 1 யோவான் 1:9, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அவ பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. அவனுக்கு இரக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எபிரேயர் 9:14 படிங்க. மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்குது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்குது. மனசாட்சி ரொம்ப கிளியராக இருக்கணும். ஆமேன். சிலர் ஆளை நேராக கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. ஏன் ஒன்றும் சரியில்லை, மனசாட்சி சரியில்லை. ஆ, இப்படி பார்த்து பேசுவாங்க, இப்படி பார்த்து பேசுவாங்க, கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, சரியில்லை. ஆகவே இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனசாட்சியை செத்த கிரியைகளரை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆமென். செத்த நிலைமையிலிருந்து உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். அடுத்தது கொலோசியர் 1:20 படிங்க. சமாதானத்தை உண்டாக்கினார். அப்படிதானே, சமாதானத்தை சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அதான் சொல்றார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சமாதானம் உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல. அல்லேலூயா. அவர் உண்டாக்கின சமாதானம், அல்லேலூயா, அது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால உண்டாக்கின சமாதானம், அதுதான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அவர் சிலுவையில் அவர் சிந்தின இரத்தம் சமாதானத்தை உண்டாக்குகிறதா இருக்கு. ஆமென். சமாதானம் மனுஷனுக்கு ரொம்ப தேவை, நிம்மதி. ஆமென். அந்த சமாதானத்தை ஆண்டவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால உண்டாக்கினார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 6:56. யோவான் 6:56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், என்னிலே நிலைத்திருக்கிறார், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆகவே இதுதான் கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தியில் அவருடைய மாம்சத்தை புசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். அப்போ நம்ம அவரிலே நிலைத்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அதிகமாய் கர்த்தருடைய பந்தியில் கலந்துக்கணும். கர்த்தருடைய பந்தினா அசட்டையாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பந்தியில் எல்லாரும் கலந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. படிங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை யாரு? சாத்தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சாத்தானை ஜெயித்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உனக்கு ஜெயம் இருக்கிறது. பிசாசின் மேல, பிசாசின் எல்லா அதிகாரங்கள் மேல உனக்கு ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். பிசாசின் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலே ஜெயம் இருக்கு. ஆகவே நீங்க பிசாசுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஒரு கேள்வி கேட்குறேன், பிசாசு உங்களை விட பலவானா இல்லையா? உங்களை விட பலவானா இல்லையா? நார்மலாக பார்த்தா உங்களை விட பலவான் தான். ஆனால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உனக்குள்ள ஆண்டவர் இருந்தார், உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே நீ பிசாசுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நீ அதிகாரம் கொடுத்தா அது கீழ்ப்படியும். ஆனால் எல்லாத்துக்கும் இயேசுவை நாமத்தை உபயோகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால பிசாசுனா போயிடும். அல்லேலூயா. ஆமென். மெதுவாக கூட சொல்லலாம், இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு, அப்பவும் போயிடும். அல்லேலூயா. உங்கள் டோனில் இல்லை, அந்த இயேசுவின் நாமத்தில் தான் இருக்கும் வல்லமை. ஆமென். இயேசுவின் நாமத்தினால போ பிசாசுனா போ. இயேசுவின் நாமந்தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அதுக்கு பயம். அல்லேலூயா. அது கீழ்ப்படிஞ்சே ஆகணும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு இருக்கு. வானோர், பூதளத்தோர், பூமியின் கீழானோர், முழங்கால் யாவும் என்ன பண்ணும்? உட்டங்கும். அப்போ இயேசுவின் நாமத்தினால போனா போயா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஜெயம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஜெயம் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:20. எபிரேயர் 10:20 அப்படிங்க. எபிரேயர் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடி. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நமக்கு தைரியம் இருக்கு. ஆமென். இயேசு இருக்கிறார், அவருடைய இரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
என உலகத்தை ஜெயித்தவர், அவருடைய இரத்தம் எல்லாவற்றையும் ஜெயித்தது. ஆகவே இயேசு இருக்கிறார், அவருடைய இரத்தம் இருக்கிறது, அதனால உனக்கு தைரியம் இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளோ தூரம் உனக்கு விசுவாசம் இருக்கணும், அவ்வளோ தூரம் உனக்கு தைரியம் வரும். ஆமென். எவ்வளோ தூரம் கர்த்தர் மேலே உனக்கு விசுவாசம் இருக்குதோ அவ்வளோ தூரம் எந்த சூழ்நிலையும் நீ தைரியமாக இருப்பேன். கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை கைவிடுவேன். அதாவது இந்த விசுவாசம் இருந்தால் விசுவாசத்தை அப்படியே மனசில் வச்சு நான் சொல்லணும். அறிக்கை பண்ண தான் இன்னும் அதிகமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், பலனடைய முடியும். ஆமென். நல்ல விசுவாசத்தை அறிக்கை பண்ணும். என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு நல்ல விடுதலை கொடுப்பார், எனக்கு நல்ல சுகம் உண்டாகும், எனக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன், முறிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் எனக்கு போதுமானது. இதெல்லாம் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்படி அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அங்கே பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார், ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 6:54, யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த கர்த்தருடைய பந்தியை பற்றி. ஆகவே அவருடைய மாம்சம் நமக்காக கொடுக்க பிற்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்க கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்வது மிக முக்கியம், அது பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நித்திய ஜீவனுக்கு, நித்திய ஜீவனா என்ன, இந்த உலகத்தில் வாழும்போதே கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்றார். ஆமேன். இந்த உலகத்தில் நித்தியமாக நம்ம வாழ போகிறதில்ல, இந்த உலகத்தில் கொஞ்ச காலம்தான் வாழ போகிறோம். ஆமேன். ஆமாம். 23:23 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடு தான் நான் நிலைச்சிருக்கிற இடம், இங்கெல்லாம் டெம்பரரியாக இருக்க போகிற இடம். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நித்திய ஜீவனை சொந்தி இந்த உலக ஓட்டம் முடிஞ்சாலும் ஆண்டவரோட வாழும் பாக்கியம், ஆண்டவரோட நித்திய நித்தியமாக வாழும் பாக்கியத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த நித்திய ஜீவனை இந்த பூமியில் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொண்டால் நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஓட்டம் முடிஞ்ச உடனே நீங்கள் அதை லூக்கா 16 இயேசு சொல்கிற உண்மையை பார்க்கலாம். ஐஸ்வர்யவான் லாசரு அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு பேரும் மரிக்கிறாங்க. முதல்ல லாசரு மரிக்கிறான். லாசரு மரிக்கும்போது என்ன நடக்குது, தேவ தூதர் வந்து அவனை கொண்டு போகிறான். ஏன்னா அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டிருக்கிறான். ஆகவே தேவ தூதர் வந்து அவனை கொண்டு போகிறான். ஐஸ்வர்யவான் மரிக்கிறான். எல்லாம் சேர்ந்து அடக்கம் பண்ணுறாங்க. மேலேருந்து ஒன்றும் வரல, கீழேருந்து இங்கே இருக்கிற மக்களை என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் லாசரு அப்படி இல்லை, அவன் ஒரு ஏழை மனுஷன்தான், அவன் கஷ்டப்பட்டவன் தான், உடம்பெல்லாம் புண்ணு, ரொம்ப வேதனைப்பட்டவன். ஒருவேளை வியாதியாக இருந்தாங்கன்னா, வியாதியாக இருந்தால் நீ தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு நினைக்காத. நீ வியாதியாக இருந்தாலும் நீ தேவனுடைய பிள்ளை தான். இந்த வியாதியை பல காரணங்களுக்கு உனக்கு வந்தது, இந்த வியாதியை பிசாசு உனக்கு கொண்டு. யோபு ஒரு கடவுளுடைய பிள்ளையாக இருந்தாரா இல்லையா, அவருக்கு என்ன வந்தது, வியாதி வந்தது, எவ்வளோ கஷ்டம் வந்தது. அதனாலும் அவர் முழுவதுமாக ஆண்டவரையே விசுவாசித்திருந்தார், முழுவதுமாக ஆண்டவரையே சார்ந்திருந்தார். வியாதி வந்ததுனால ஆண்டவர் என்னை கைவிட்டார், நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை நீ நினைக்காத, நான் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளை தான். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை குணமாக்குவார், ஆண்டவர் என்னை விடுவிப்பார், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், நான் இன்னும் ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆண்டவருடைய பிள்ளை தான். லாசரு இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளை தான், மரித்தே போனான். ஆனால் பரலோகத்திலேருந்து தேவ தூதர் வந்தாங்களாம், தேவ தூதர் வந்து என்ன பண்ணாங்களாம், அவனை கொண்டு போனாங்களாம். எவ்வளோ பெரிய, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. நம் பூமியில் இருக்கும்போதே
நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொண்டோம்னா இந்த ஓட்டம் முடியும் போது நம்மளை ரிசீவ் பண்ண தேவ தூதர் வருவாங்க. அல்லேலூயா. அது எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் தேவ தூதர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன், இங்கேருந்து அங்கே கொண்டு போய் அங்கே வாழ வைப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவருடைய பாக்கியம். ஆகவே நித்திய ஜீவனை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார், அதை நாம் சுதந்திரிக்கிறவளாய் இருக்க வேண்டும். அடுத்தது ரோமர் 5:8-9, ரோமர் 5:8-9 படிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறது. அல்லேலூயா. எப்போ நீ ஆண்டவரே என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால என் பாவங்களை கழுவி சுத்திகரியும் அப்படின்னு நீ கேட்டியோ, அப்போவே ஆண்டவர் உன் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரித்து உன்னை அவருடைய பிள்ளையாகவும் உன்னை நீதிமானாகவும் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இப்போ நீ அதுக்கு பிறகு நீ ஒரு நீதிமான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு ஆண்டவரே நான் ஒரு பாவின்னு நீ ஜெபம் பண்ணக்கூடாது. நீ ஒரு பாவின்னு நீ ஜெபம் பண்ணினா ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பார், நீ எப்போ பாவி, என்ன பாவி? ஆண்டவரே நான் பாவின்னு உங்களுக்கு தெரியாதா, நான் எவ்வளோ பெரிய பாவி, நான் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், அது எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்ல, அப்போ மன்னிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் கடலில் ஆழத்தில் கொண்டு போய் போட்டேன். அதெல்லாம் கிடையாது. ஆமென். பழைய பாவத்தை நினச்சி உட்கார்ந்துட்டு இருக்காத, அதான் போயிடுச்சேன், அதான் மனசாட்சியை சுத்தமாக்கிட்டார். அல்லேலூயா. எந்த பாவத்தையும் மன்னிக்கிறார், எந்த பாவத்தையும் அதை உட்காந்து அதை நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு பாவி பாவின்னு சொல்லிகிட்டு இருக்காத. நீ பாவி கிடையாது, ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால உன்னை நீதிமானாக்கி இருக்கிறார். இனி நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு வரப்போகுது. ஆமேன். அவன் 10 நீதிமானம் தான் அந்த தேசத்தை ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல 10 நீதிமானம் தான் போதும், 10 நீதிமானம் தான் அதை ரட்சிப்பேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமான். ஆகவே நீங்கள் நீதிமானாக இருந்தால் நீதிமானுக்கு வருகிற அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. அமைதியாக கேட்கக்கூடாது, வசனம் வரும் பொழுது என்ன பண்ணும், ஆமேன் ஹாலேலூயான்னு சொல்லணும். அதான் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்கன்றது அர்த்தம். வார்த்தை கர்த்தர் கொடுத்துட்டு தானே இருக்காரு. ஆமேன். எவ்வளோ பெரிய பாக்கியம், பாவியாக இருந்த என்னை கர்த்தர் ஒரு நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். சொல்லுங்க ஹாலேலூயா. இங்கே எவ்வளோ பெரிய ஒன்றும் இல்லையே, ஒரு இதுவும் இல்லையே. ஆமேன். பாவியாக இருந்த என்னை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சாக்கியம். அது அந்த பாவம் மன்னிக்கிறதுக்கு மக்கள் என்னென்னலாம் செய்கிறாங்க தெரியுமா, வேற மக்கள். நமக்கு ஒன்றும் இல்லை, மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறார், மன்னித்து நீதிமானாக மாற்றுகிறார். நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வர அவருடைய இரத்தத்தினால ஆண்டவர் இயேசு உன்னை நீதிமானாக மாற்றுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அப்போஸ்தலர் 20:28, அப்போஸ்தலர் 20:28. ஆமாம். சபை, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. சபை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இது என்னுடைய சபை அல்ல, அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல நம்ம இருக்கிறோம், ஆனால் இது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை இல்லை. இது யாருடைய சபை? கர்த்தருடைய சபை. அன்னைக்கு பாஸ்டர் ஜான்சன் வந்து ரொம்ப அருமையாக சொன்னார், உன்னுடைய சபையை நான் என்ன பண்ண மாட்டேன் சொன்னார, கவனிச்சிங்களா? உன்னுடைய சபையை நான் கட்ட மாட்டேன்,
இன்னும் மூணு சொன்னார். உங்களுக்கு யாராவது தெரியுமா அவர் சொன்னது? உன்னுடைய சபையை நான் கண்ண காட்ட மாட்டேன். ஆமாம், உன்னுடைய சபையை நான் கட்டப்போவதில்லை, என்னுடைய சபையை நீ கட்டப்போவதில்லை, என்னுடைய சபையை நான் கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை ஆண்டவருடையது. கட்டடத்தை தான் இடிக்க முடிஞ்சுது. சபை யாராவது இடிக்க முடிஞ்சுதா? அங்கே இருக்கிற சபை அப்படியே இந்த கட்டடத்துக்குள்ளே வந்துச்சு. அல்லேலூயா. யாருமே போல, யாருமே எனக்கு தெரிஞ்சு வெளியில் யாருமே போல. சபை அங்கே தான் இருக்குது. அல்லேலூயா. கட்டடம் தான் இடிச்சுது. அவ்வளோதான் அரசாங்கத்தால் செய்ய முடியும். அது நம்ம செய்த தப்பு. புறம்போக்கில் வாங்கக்கூடாது. இனிமேல் நீங்கள் இனிமேல் எங்கள் யாராவது சர்ச்சி புறம்போக்கில் வாங்கினா நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்களா பண்ண மாட்டிங்களா? ஏன்னா நமக்கு அன்னைக்கு இருக்கிற காசில் அதை தான் வாங்குகிறோம். அன்னைக்கு இருந்த காசு நம் மொத்தம் என்னுடைய 22 இயர்ஸ் சர்வீஸில் வந்த காசு மொத்தம் போட்டு அந்த புறம்போக்கு இடம் தான் என்னால் வாங்க முடியுது. அதை தான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறனால நான் அதை வாங்கினேன். 33 வருஷம் நல்லா இருந்தோம். அதுக்கு பிறகு கர்த்தர் அதை அடித்து போட்டார். அமேன். அல்லேலூயா. இது நமக்கு ஒரு அனுபவம். இனி யாராவது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் புறம்போக்கு இடத்த வாங்குறான்னு நீ என்ன பண்ணணும்? நீ சொல்வீங்களா சொல்ல மாட்டிங்களா? தயவுசெய்து புறம்போக்கு இடத்த வாங்காதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் 33 வருஷத்துக்கு பிறகு, 69 வயசான பிறகு, எனக்கு வயசு 69, 69 வயசானதுக்கு பிறகு இப்படி ஒரு பிரச்சனை ஏன் வந்தது? ஏன் வந்தது? என்ன சொல்கிறது? மதியினு சொல்லாமா? நம்முடைய தவறு. ஆகவே இது நமக்கு பல அனுபவங்கள் எதுக்கு வருதுன்னா, அடுத்து வரவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு வருது. அல்லேலூயா. அடுத்து வரவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். எவ்வளோ சீப்பாக கிடைச்சாலும், எவ்வளோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கிடைச்சாலும் புறம்போக்குன்னா என்ன பண்ணாத, வாங்காத அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லணும். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மாமனார் சொன்னார், ஆனால் நான் கேட்கல. அவர் இன்ஜினியர். எங்கள் மாமனார் ஒரு இன்ஜினியர். அவர் சொன்னார், ஆனால் நான் கேட்கல. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கினேன். பக்கத்து பக்கத்தில் மற்றதையும் வாங்கினேன். 33 வருஷம் இருந்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, சபை இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால சம்பாதித்த சபை. ஆமேன். ஆமாம், அது அவர் சம்பாதித்த சபை, ஆண்டவருடைய சபை. என் சபையை நான் கட்டுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது ஆண்டவருடைய சபை, இது கட்டப்படும். அல்லேலூயா. இப்போவே எல்லாம் நிரம்பிடுச்சு. இன்னும் அடுத்து வாரங்களில் வந்த இடம் பத்தாது. அடுத்து 100 சேருக்கு ஆர்டர் பண்ண போகிறேன். அடுத்து 100 சேர் ஆர்டர் பண்ண போகிறேன். ஆனால் இந்த 100 சேர் போடுறதுக்கு இடம் இல்லை. ஆகவே இந்த பக்கம் கட்டுறதுக்கு செவ் பண்ணிகிட்ருக்கிறோம். கர்த்தர் வழிகளை திறந்த ஓனர் சொல்லிட்டாரு, நீ எது வேணால் கட்டிக்கோ, போகும்போது எடுத்துகிட்டு போயிடுன்ட்டார். ஆகவே நமக்கு 1000 பேருக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த இடத்துல நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். எதுக்காக இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்கிறாரு? ஆத்துமாக்களை நான் நிரப்புறதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே அடுத்த நம்முடைய திட்டம், இதில் ஒரு பெரிய ஷெட்டு, ஒரு பெரிய ஷெட்டு போட போகிறோம். ஆமேன். ஆமாம், சொந்தமாக இடம் வாங்க போகிறோம். அது கர்த்தர் நடத்துவார். அது வரைக்கும் இருக்கிற மக்களை வச்சு நடத்துறதுக்கு ஒரு பெரிய ஷெட்டு அந்த இது நேராக போட போகிறோம். ஆண்டவர் வழிகளை திறப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் தொடர்ந்து எங்களை ஜபத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் இந்த 21 நாள் ப்ரேயரில் டெய்லி வந்து என்ன பண்ணுங்கள், கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அதாவது சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அவருடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார். அல்லேலூயா. ஆகவே அதை யாரால் அழிக்க முடியாது. இந்த கல்லின் மேலே சபை கட்டுவேன். யாருடைய சபை? கர்த்தருடைய சபை. இந்த கல்லின் மேலே சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதே கிடையாது. அல்லேலூயா. ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளவே முடியாது. சபை எங்கேயுமே ஆராதிக்கும், சபை எங்கேயுமே கூடி ஆராதிக்கும். சபை கர்த்தருடைய ஜனத்தால் ஆனது, கர்த்தருடைய பிள்ளைகளால் ஆனது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வெளிப்படுத்தல் 1:6. வல்லமையும் என்று உண்டாயிருப்பதாக.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினவர். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜா ஆட்சி செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும், ஆசாரியர் ஆராதனை செய்ய வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டின் முறை. ராஜா என்ன பண்ணோம்? ஆட்சி செய்ய வேண்டும், அப்புறம் ஆசாரியன் ஆராதனை செய்ய வேண்டும். இது மாற்றி செய்யக்கூடாது. அப்படி மாற்றி ஒரு ராஜா செய்தார், அவர் பேர் உசியா. அவர் உசியா என்ன பண்ணார், ஆளுகை செய்துட்டு இருந்தார். கொஞ்சம் அவருக்கு தலை என்னது மேட்டுமை ஆன போது என்ன பண்ணார், ஆராதனை செய்ய ஆலயத்துக்குள்ளே வந்துட்டார். தூபம் காட்டுறதுக்கு ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டார், தூப பீடத்தை எடுத்து ஆலயத்துக்கு வந்துட்டார். ஆசாரிகள்லாம் தடுத்தாங்க, ஐயா நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் ஆட்சி தான் செய்யணும், நீங்கள் ஆராதனை செய்யக்கூடாது. உடனே அவங்க மேலே கோபப்பட்டார், நான் ஆராதனை செய்வேன்னு சொன்னார். என்ன நடந்து தெரியுமா, தேவனுடைய கோபம் அவர் மேலே வந்தது. டக்குன்னு குஷ்டரோகம் தலையில் வந்தது. குஷ்டரோகம் வந்ததுன்னா அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியில் தான் இருக்கணும். இப்போ ஆலயத்தில் வந்து அவர் விரட்டப்பட்டார், ஊருக்கு வெளியில் விரட்டப்பட்டார். கடைசி வரைக்கும் அவர் ஒரு குஷ்டராகியாகவே இருந்து அவர் மறித்தார். அவர் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை, ராஜா ஆளுகை செய்ய வேண்டும், அப்புறம் ஆசாரியன் ஆராதனை செய்ய வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, நம்மை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றியிருக்கிறார். நீ ஆளுகையும் செய்யணும், நீ ஆராதனையும் செய்யணும். அல்லேலூயா. நீ ஆளுகையும் செய்யணும், நீ ஆராதனையும் செய்யணும். உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு ஆளுகை, ஒரு சர்க்கிளில் நீ ஆளுகை செய்யணும், நீ ஆராதனை செய்யணும். அப்போதும் கர்த்தரை ஆராதிக்கணும், எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆகவே பழைய ஏற்பாட்டு முறையை மாற்றி ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆளுகையும் செய்யணும், ஆராதனையும் செய்யணும். அப்படி நம்மளை மாற்றியிருக்கிறார். ஆகவே நம்ம நம்முடைய தேவன் நம்மளை வைத்திருக்கிற இந்த நிலைமையை உணர்ந்து ஆளுகை செய்யணும், ஆராதனை செய்யணும். புத்தி உள்ள ஆராதனை செய்யணும், அவையோடு உண்மையோடு ஆராதனை செய்யணும், முழு இருதயத்தோடு முழு மனதோடு ஆராதனை செய்யணும். ஆராதனை செய்யணும், ஆளுகை செய்யணும். உங்கள் சர்க்கிளில் நீங்கள் ஆளுகை செய்யணும், உங்கள் ஏரியாவில் நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். இப்படி தேவனை ஆராதித்து நாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு நாள் கர்த்தருந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறாரோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒரு நீதிமான்களாக ஆளுகையும் செய்து ஆராதனையும் செய்து அவரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது சகலரையும் என் பக்கமாக இழுத்து கொள்ளுவேன் சொல்கிறேன். ஆகவே நம்ம ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருக்கோம். அப்படி உயர்த்திக்கிட்டே இருக்கும்போது அவர் எல்லாரையும் அவர் பக்கமாக இழுத்து கொள்வார். ஆகவே இப்படி செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? எழும்பி நிற்போம், நாம் யாவரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மை குறித்து பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை இன்றைக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. பாவியாக இருந்த உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றியிருக்கிறது. நீ ஆளுகையும் செய்யணும், ஆராதனையும் செய்யணும். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறவனாகவும் எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே சர்க்கிளில் ஆளுகை செய்கிறவனாகவும் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு நீதிமானாய் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களோடு வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீதிமானாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமாக ஜீவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீதிமானின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எனக்கு உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யவும் ஆராதனை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். எப்பொழுதும் என் வாயிலிருந்த துதி ஸ்தோத்திரம் ஆராதனை வரணும். ரீபா ரபா 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 ஹல்லேலூயா ரீகா பரா 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 பா. தேவனை ஆராதிக்கிறவனாய் என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா. எப்பொழுது என் வாயிலிருந்து ஆராதனை, ரூப ரப ஷப ரப 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 ஒரு யர பல ப கப ரப 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 தித ரப கப ரப 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 ரப
உரியரபலப சிவரபரபரப வர்ஷிப் த லார்ட். எல்லாரும் வாய் திறந்து கத்துற ஆராதியுங்கள். அரியரியரபலப ருதரலப கவரபரப. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. உம்முடைய பிள்ளையாக, உமக்கு மகிமை கொண்ட பிள்ளையாக, ஆராதிக்கிற பிள்ளையாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே வாழ்கிறோம். நான் இருக்க நான் பணிக்கிறேன். எல்லோருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும். வருகைக்காக ஆயத்தப்படும் கிருபை நாள் முடிக்கும். இரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு மேன்மையானது என்பதை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இரத்தம் ஆண்டவரே இன்னும் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும், பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தி வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட்.